கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாலிமர் செய்தியில் ஆசிரியர்களை பற்றி அவதூறான ஒரு தகவல்களை வெளியிட்டதை தொடர்பாக ஆசிரியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது. இதனையொட்டி ஆசிரியர் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய சிந்தனை துறைகள் சிலவற்றை உங்களுடைய பார்வைக்கு. ஆராத நெஞ்சோடு, ஒரு நாளாவது அரசு பள்ளி என்ற எங்கள் ஆலயத்திற்கு வந்ததுண்டா நீங்கள்? தினதினம் எங்கள் தலை கண்டதும் அருவி என ஓடி வந்து அலையலையாய் வணக்க வைக்கும் அரும்புகளின் பாசம் அறிவீர்களா நீங்கள்? வகுப்பறைக்குள் நுழையும் பிள்ளை வயது நிறைந்து வந்திருக்கிறதா? பல்விளக்கி குளித்து வந்திருக்கிறதா? தலையெண்ணெய் வைத்து சிவப்பட்டிருக்கிறதா? கிழிந்து போன வீட்டு சூழலில் அது கிளியாமல் வந்திருக்கிறதா என்றெல்லாம் நாடி பிடித்து நலம் விசாரித்து விட்டு அறிவு புகட்டும் ஆசிரியர் தாய்களை அறிந்ததுண்டா நீங்கள்? தகாத வார்த்தை பேசி சண்டையிடும் சிறுசுகளை வகுப்பிற்கு வெளியே நிறுத்தி ஆளுக்கூர் அடித்து வைத்து அது அழுது தேம்பும் போது அருகணைத்து ஒழுக்கம் சொல்லி கொடுத்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? பிள்ளைகளை பேச வைத்து, வரைய வைத்து, ஆட வைத்து, பாட வைத்து அதுகள் வாங்கி குவிக்கும் பரிசுகளில் ஆனந்த கூத்தாடியதுண்டா நீங்கள்? பிள்ளைகளை போட்டிக்கு அழைத்து போய் அங்கு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அனுதிக்காக பொங்கி எழுந்து பேரெரிச்சலுடன் சண்டையிட்டு சதிராடிய அனுபவம் உண்டா உங்களுக்கு? பள்ளி வளாகத்தில் மயங்கி விழுந்த பிள்ளையை தோளில் தூக்கி போட்டு மருத்துவமனைக்கு ஓடி அது கண் விழித்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டதுண்டா நீங்கள்? உங்கள் பள்ளிக்கூடத்து பையனை மதுக்கடை வாசலில் பார்த்தேன் என்றோ, உங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைய திரையரங்கு வாசலில் ஒரு பையனோட பார்த்தேன் என்றோ யாராவது வந்து சொல்லும்போது பதறி மனம் உடைந்து அடுத்த நாள் பள்ளிக்கு வந்து குஞ்சுகளை காப்பாற்ற துடைக்கும் ஒருதாய் பறவையாய் கொதித்து குழைந்தும் அறிவுரைகளை கொட்டி தீர்க்கும் ஆசிரிய அறத்தை அறிவீர்களா நீங்கள்? பள்ளி மாணவர்களில் ஒருவன் முறைகேடாய் நடந்தான் என்றால் வெட்கி தலைகுனைந்து வேதனைப்பட்டு தனக்கு நேர்ந்ததாய் அந்த அவமானத்தை அள்ளி உண்டு அழுதிருக்கிறீர்களா நீங்கள்? ஆசிரியர் நாளில் வகுப்பறையை திருவிழா கூடமாக்கி பிஞ்சி மேகங்கள் கொட்டும் அன்பு மலையில் ஆராய் பெருக்கெடுத்து கண்களில் வலிந்திருக்கிறதா உங்கள் மனசு? உடம்புக்கு முடியவில்லை என்றாலும் பொதுத்திற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டுமென்று மல்லுக்கட்டி பள்ளிக்கூடம் வந்து சண்டையிட்டு பாட வேலை வாங்கி கத்தி குரல் தீர்த்து இல்லம் போ இற்று விழும் எங்கள் உடன்பிறப்புகளின் உழைப்பை அளக்க அளவுகள் உண்டா உங்களிடம்? தேர்வு காலங்களில் தின்பண்டம் வாங்கி தந்து திரும்ப திரும்ப சொல்லி தன் காலடியில் அமர்ந்திருக்கும் கடநிலை கண்மணிகளை கரையற்றுவிட கதறும் ஆசிரியர் குரல்களை அறியுமா உங்கள் செவிகள்? மண்வெட்டி எடுத்து மாணவ படையோடு மரம் நட்டு அது தழைக்க தழைக்க மனம் தழைக்கும் நம் வாழ்வர்களை பள்ளிக்கூடங்களில் பார்த்ததுண்டா நீங்கள்? தேர்வு முடிவுகள் வரும் என்று படபடக்கும் மனதோடு தன்னிடம் படித்த எல்லா பிள்ளையும் தேர வேண்டுமென இறைவன் முன் உருகி நின்றதுண்டா நீங்கள்? கட்டி கொடுக்க போற பொட்ட பிள்ளைக்கு கல்லூரி படிப்பதற்கு என்று சித்தாந்தம் பேசும் பெற்றோரிடம் புள்ள நல்லா படிக்கிறா, அவ பெரியாளா வருவா, அவ படிப்பை கெடுத்துறாதீங்க என்று மன்றாடி விளக்கம் ஆசிரியர் தாய்மைகளின் தவிப்பு புரியுமா உங்களுக்கு? மாணவர்களின் வாழ்நிலை உயர்வடையும் போது எம் புள்ள அவன் மருத்துவராக இருக்கான், மாவட்ட ஆட்சியராக இருக்கிறான், இயக்குனராக இருக்கான், இங்கிலாந்தில் இருக்கிறான் என்று பாசத்தோடு பெருமையடித்து வைத்தியமாய் நிகழ்ந்ததுண்டா நீங்கள்? பள்ளியில் சேரும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆதார் அட்டை, ஜாதி சான்று, குடும்ப அட்டை, வருமான சான்று என்று தேடி தேடி சேகரித்து நலத்திட்ட உதவி வாங்கி கொடுக்க நைந்து போனதுண்டா நீங்கள்? ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கொண்டே இருக்கும் பாடத்திட்டத்தை தேர்வு முறையை மாணவர்கள் மனதில் கடத்த புது புது அவதாரம் எடுத்து போராடி போராடி புண்ணாய் போய்கிறீர்களா நீங்கள்? இப்படி ஏராளமான காட்சிகள் உண்டு எங்கள் ஆலயத்தில். இது ஒன்றை கூட வரவு வைக்காமல் மொத்தம் பொதுவாய் பேசி குத்தி கிழிக்கிறீர்கள் எங்களை. கொரோனாட்களில் பொதுத்திருகள் தாள்களை திருத்தி கொடுத்தது யார்? நடக்காத பொதுத்திருவிற்கு காலாண்டு அரையாண்டு தாள்களை தேடி எடுத்து தர அட்டை முகப்புத்தாளோடு சேர்த்து தைத்து மதிப்பெண் சரிபார்த்து வருகை சரிபார்த்து வகை வகையாய் வேலை செய்தது யார்? கொரோனா நிவாரணப் பொருள்களை தேடி தேடி மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது யார்? பாடப்புத்தகம் வழங்கி பாட காணொலிகளை பதிவேற்றம் செய்ய இணையத்தோடு இணைந்து சுற்றி மாணவர்களின் மடிக்கணினிக்குள் அதை கடத்தியது யார்? சொந்த வாழ்க்கையில் துன்பங்கள் எங்களை துண்டு துண்டாய் வெட்டி எறிந்தாலும் நாங்கள் எழுந்து நிற்கும் ஒரே இடம் வகுப்பறைதான். எங்களின் உரமும் வரமும் பள்ளிக்கூடம்தான். இதையெல்லாம் அறியாமல் அரசாங்க பணம் வீணாவதாய் அறவே கட்டுத்தனமாய் பேசி எங்களை அவமானப்படுத்தியிருக்கிறீர்கள். வயல்காடென்றால் ஒன்றிரண்டு சோடைகள் உண்டுதான். எங்களுக்கு மட்டுமல்ல எல்லா வயல்காட்டிற்கும் இதே விதிதான். சமூகத்தின் தலையெழுத்து வகுப்பறையில்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று எத்தனை அறிஞர்கள் சொன்னாலும் ஏறாத மண்டையோடு ஏதேதோ பேசுகிறீர்கள். ஒரு மாத கூட விடுமுறை எங்களை புதுப்பித்துக் கொள்ள நாங்கள் விரும்புவதுதான். ஆனால் காலவரையற்ற இந்த விடுமுறை எங்களை கலங்க வைக்கிறது. காலவரையற்ற இந்த இடைவெளியில் எங்கள் கல்வி கதிர்கள் கருகி போய்விடுமோ, எங்கள் குரல்கள் காணாமல் போய்விடுமோ என்று இயலாமையில் நாங்கள் கரைவது எட்டி நிற்கும் உங்களுக்கு எட்டவே எட்டாது. சிறைகள் வெட்டப்பட்டு சிறைக்குள் இருப்பது போல் கொரோனா வாழ்வில் கொடுமையாயிருக்கிறது. பயிர்கள் இல்லாத பாலை நிலங்களாய் எங்கள் பள்ளிக்கூடங்கள் காய்ந்து கருகி கிடக்கிறது. திறந்தால் ஓடிவர ஏங்கி கிடக்கிறோம் திருவாளர்களே.
உட்கார்ந்து கொண்டே 100,000 வாங்குகிறோம் என்று பாமரரை தூண்டி பேச வைத்து மகிழ்ந்த பாலிமர் தொலைக்காட்சிக்கு கடைசியாய் ஒரு வார்த்தை, அறம் கடந்து சொல்லும் அழுகிய பிணமும் ஒன்றென்பதை நாங்கள் உணர்ந்ததால் நீ வாரி இறைத்த அவதூறு சேற்றை வழித்தெறிந்துவிட்டு அவசரமாய் விரைகிறோம் எங்கள் மாணவர் சேர்வுக்கு. ஆறாத நெஞ்சோடு ஆசிரியர் தாய்கள்.